தீபாவளி வாழ்த்துக்களோட உங்களை சந்திக்கிறேன். பட்டாசு கொளுத்துவோம், புத்தாணி அணிவோம், பக்ஷணங்கள் சாப்பிடுவோம், லேகியம். தீபாவளி அன்னைக்கு பெரியவாளாரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெரியவா இல்லங்களில் இருக்க பெரியவாளர் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம். கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு எல்லாரும் கேட்போம். அதோட இன்னொன்னு செய்வோமா, நம்ம குழந்தைகளுக்கு ஏன் பட்டாசு வெடிக்கிறோம், ஏன் தீபாவளி கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம். இல்ல, தீபாவளி அன்னைக்கு புத்தாடையும் ஒரு நல்ல பங்கு வகிக்கின்றது. அந்த புத்தாடியும் பாரம்பரிய உடையாக இருக்கட்டுமே, யோசனை பண்ணுவோம். நாம் தான் நமது அடுத்த சந்ததியினருக்கு நமது கலாச்சாரத்தையும் பண்பு பதிவையும் எடுத்து சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொரு ஹிந்துவும் என்ன நினைப்பான், உலகத்தில் இருக்கிற அனைவரும் மன நிம்மதியோடு வியாதி வகையில் அவஸ்தப்படாம நீண்ட ஆயுளோடு வாழணும்னு நினைப்பான். அதான் இந்துவோட பிரார்த்தனை. தீபாவளிக்கும் அதே பிரார்த்தனை தான் நமக்கு இல்லையா? அந்த பிரார்த்தனையோட உங்களோட நான் விடை பெறுகிறேன். மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். நாராயணன்.